நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்க சொந்தக்கார் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி மிருத்தி அஞ்சு ஹோமம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க பண்ணட்டுமான்னு கேட்டார் என்னப்பா விஷயம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்றாரு நான் ஒன்று அவங்கள கான்ஃபரன்ஸ் பண்ணுறேன்றாரு அவங்க விஜயாடல இருக்காங்களாம் விஜயாடல இருக்கவங்கள எனக்கு கான்ஃபரன்ஸ் பண்ணார் ஒரு அம்மா தான் பேசுனாங்க அவங்க பேசிட்டு சொன்னாங்க என்னுடைய தங்கைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லி சொல்கிறாரு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் இவர்கிட்ட கேட்டதுக்கு மி ரோகமும் பண்ணலாம் சரியாகிடும் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உடனே அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பிரசன்னம் இந்த ஆப்பை வயசு என்னான்னு கேட்டேன் ஐம்பது வயசு என்னங்க ஐம்பது வயசு போட்டேன் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க வயசு என்னான்னு கேட்டேன் ஐம்பது வயசு சொன்னாங்க ஐம்பது வயசு அப்படின்ட்டு நம்ம பிரசன்னத்தில் போட்டோடனே இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க லக்னம் ஜ ஜனன லகனம் அப்படின்றது விருச்சகமாக வருது இப்போ ஏஎல்பி போய்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஷத்தில் போயிட்டுருக்கு அப்போது ஜனன வந்து ஆறாம் பாவம் ரோக சத்து அப்போது நோய் அப்படின்ற விஷயம் டக்குன்னு வந்துடுச்சு ரெண்டாவது ஏஎல்பி லக்னாதிபதி அங்கேருந்து ஏழில் இருக்கார் சரிங்களா ஒன்று ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஎல்பி லக்ன புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஐந்தாம் ஆதிபத்தியம் கொண்ட சூரிய பகவான் ஏஎல்பிக்கு எட்டில் மறைஞ்சு நிற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வருது அப்படி பா போட்டோன்னே நான் அடுத்த கேள்வி அவங்களுக்கு கேட்டது இதை பார்த்தாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டமான நிலமையில் இருக்காருன்ற தெரிஞ்சிச்சு ரெண்டாவது விஷயம் அவங்கள அடுத்த கேள்வி கேட்டது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஏஎல்பி லக்னாதிபதி செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போது விசாக நட்சத்திரம் அப்படின்னும்போது ஒன்பது பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் உண்டான குரு பகவானோட சாரம் வாங்கியிருக்கார் போது நான் அவங்களுக்கு கேட்டேன் அம்மா உங்கள் தங்கச்சி வெளியூரில் இருக்காரா வெளிநாட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஒன்பது பன்னிரெண்டு கனெக்ட் ஆகுதுங்க அவங்க உடனே கேட்டாங்க ஆமாம் சார் வெளிநாட்டில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கன்னு சொன்னாங்க சொன்னதோட வேற என்னமா விஷயம்னு கேட்டேன் டாக்டர் வந்து ஹவர்ஸில் தான் கனெக்ட் சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்னாங்க இதில் பாருங்கள் நான் அடுத்தது கேட்டது வந்து எட்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி புதனும் மூணு ஆறு கொண்டான புதனும் ஐந்தாம் அதிபதி சூரிய பகவானும் எட்டில் வந்து மறைஞ்சு நிற்கிறாங்க அப்போது சுவாச சம்பந்தமான பிரச்சனையா இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையான்னு கேட்டேன் சார் ரெண்டுமே இருக்குது அப்படின்ட்டாங்க ரெண்டுமே இருக்குது அன்கான்சியஸில் இருக்காங்க எதுவுமே தெரியாது அன்கான்சியஸில் இருக்காங்க ரெண்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதில் இது கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ரெண்டு ஏழு எட்டு பத்தாம் பாவம் அப்படின்னு அப்படி அந்த ஒரு கனெக்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் ரெண்டு எட்டு பத்து கனெக்ட் ஆகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருந்தாங்க அதில் ரெண்டாம் அதிபதி சுக்ர பகவான் அப்படின்னும்போது ஏழு ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உண்டான பூராடா நட்சத்திரம் சுக்ர பகவானோட பூராட நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்காரு அப்போ ரெண்டு ஏழு கனெக்ட் ஆகிடுச்சி பத்தாம் அதிபதி சனி பகவான் பத்துலேயே இருக்காரு கூட மாந்தி பகவானாக இருக்கார் எட்டாம் பாவம் அப்படின்னும்போது லகனாதிபதியே எட்டாம் பாவமாக வர்றாரு அவர் எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்காரு இது இல்லாமல் இவங்க கேட்குற ஒரு கேள்வி பாருங்கள் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா கூட இருந்து எங்களை எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்தாரோ இப்போ அப்பா இல்லை நான் அப்பா ஸ்தானத்துலேருந்து என் தங்கச்சி என்னான்னு பார்க்குறேன் பார்த்துட்டு இருக்கேன் இதில் பாருங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி குரு பகவான் வர்றாரு அவர் மூத்த சகோதரம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவம் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த பதினொன்றாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவத்தில் உட்காந்து அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக லக்னாதிபதி செவ்வாயை பார்க்குறாரு இது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க ஒரு பிரசன்னத்தில் இது நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க சார் எப்படி சார் இந்த ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டாங்க மறுபடியும் பரிகாரமாக அவங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒன்றா பண்ணிக்கிறேங்க ஏன்னா இந்த ரெண்டு ஏழு எட் எட்டு பத்து ரெண்டு எட்டு பத்து எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் மாதிரி தான் இது தெரிஞ்சுது அதனால் நான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் ஆமாம் நீங்கள் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மன திருப்தி என்னென்னா பண்ணிக்கிறீங்க இது இல்லாமல் வந்து அவங்க குணமாயிட்டு வந்தா ஒரு ஒரு வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு திருக்கடையூர் சிவபெருமான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க நீங்கள் திருக்கடையூர் வரேன் அவங்கள கூப்பிட்டு திருக்கடையூர் வரேன்ற மட்டும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பலமாக அவரை பிடிச்சிக்கிறீங்க இப்போத்தையும் நல்லா தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஏன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஜாதகம் காமிச்சிது இந்த ஆப் எந்தளவுக்கு ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு ஜாதகத்தையும் ஒரு பிரசன்னத்திலே சுட்டி காட்டுது அப்படின்றது இன்னைக்கு காலையில் எனக்கு கிடச்சா அனுபவம் குருநாதருக்கு நன்றி நண்பர்களுக்கு வணக்கம்